தொழிலதிபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சிசிடிவி பதிவுகள் மூலம் கொலையாளிகளை காவல்துறையினர் நெருங்கி வருகின்றனர். திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் வகையில் பாலித்தீன் பையில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த உடல், கைகள் கால்கள் வாய் ஆகியவை கட்டப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த துப்புரவு பணியாளர்கள் கொடுத்த தகவல். இப்படி பரபரப்பான சூழலில் நெற்குன்றம் சின்மயா நகரில் காலையிலேயே குவிந்தனர் காவல்துறையினர். விசாரணையில் கொலை செய்யப்பட்டது ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த 62 வயது நிரம்பிய தொழிலதிபர் பாஸ்கரன் என்பது தெரியவந்தது. திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக கூறிவிட்டு காரில் சென்றவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. காரில் இருக்கும் GPS கருவி மூலம் அவரது மகன் கார்த்திக் தேடி உள்ளார். அப்போது கார் மட்டும் விருகம்பாக்கத்தில் நிற்பதைக் கண்டு அதிர்ந்த கார்த்திக் தந்தையை காணவில்லை என்று காவல்துறையில் புகார் அளித்தார். இந்த சூழலில்தான் காலையில் சின்மயா நகரில் கைகள் கால்கள் வாய் ஆகியவை கட்டப்பட்ட நிலையில் பாஸ்கரனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலில் வெட்டு காயங்கள், இரும்பு கம்பியால் தாக்கிய காயங்கள் ஆகியவை இருந்ததாக காவலர்கள் கூறுகின்றனர். நுங்கம்பாக்கத்தில் பாஸ்கரனின் ATM கார்டை பயன்படுத்தி 2 முறை தலா 10,000 ரூபாய் எடுக்கப்பட்டதும் தெரியவந்துள்ளது. பாஸ்கரன் 1990களில் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்துள்ளார். அதன் பின்னர் கட்டுமான தொழிலில் வளர்ச்சியடைந்து சினிமா பினான்சியராகவும் தொடர்ந்துள்ளார். இப்படி வளர்ச்சியடைந்த பாஸ்கரன் தொழில் போட்டியால் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் 6 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் காவல்துறையினர். பாஸ்கரன் உடல் கிடந்த இடம், கார் நின்ற இடம், பணம் எடுக்கப்பட்ட ATM ஆகிய இடங்களில் உள்ள CCTV காட்சிகளை ஆராய்ந்து கொலையாளிகளை அடையாளம் காணும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் ஆனந்தன்.